ஹாய் நல்லவன், வெல்கம் டு மிஸ் எழுத்தவன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கான்கார்டியா இந்த ஷிப்பை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஷிப் வந்து டைட்டானிக் ஷிப்போட பெருசு. டைட்டானிக் ஷிப் வந்து 269 மீட்டர் தான், பட் இது வந்து 259 மீட்டர் இந்த ஷிப்பு. பட் இந்த வந்து நிறையா இது பேசவே படலை. ஏன்னா இது வந்து நிறையா பழம் இதை பேஸ் பண்ணி எடுக்காமல் இருந்துக்கலாம். பட் இது வந்து நிறைய பேசப்படல. ஏன்னா இது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட்ல தான் நிறையவே பேசப்பட்டாங்க. ஏன்னா இது இட்டாலியில தான் இந்த ஷிப்பை மேக் பண்ணாங்க. இந்த இட்டாலியில 2000 செப்டம்பர் 5 தான் இது இந்த ஷிப்பை மேக் பண்ணாங்க. மேக் பண்ணி அப்போதான் லான்ச் பண்ணாங்க. அப்போ லான்ச் பண்ணும்போது 2012 இந்த ஷிப்போட கதையே முடிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இந்த லாஸ்ட் நாள். இந்த ஷிப் வந்து 2012 ரோம் வழியா இட்டாலி வழி திருப்பி ரோம்க்கு வர்றதான் அவங்க ரூட். ஸோ அதனால அவங்க நைட்டு ரோம்லேருந்து எடுக்கிறாங்க. ரோம்லேருந்து எடுத்து அப்படியே இட்டாலி வழியாக போகிறாங்க. இதில் 4 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஒன்று ரூஃப் டாப்பில் வந்து தேட்டர் பேஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதாவது ஓப்பன் தேட்டர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒரு ஸ்பா இருக்குது. 1500 ரூம் இருக்குது இந்த இதில். 4500 பேசஞ்சர்ஸ் உள்ள கப்பல். உலகத்துலேயே இதுவும் ஒரு பெரிய கப்பல். இதில் கேப்டன் என்ன பார்த்தீங்கன்னா சிட்டினியோ, நான் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரில, இவர் தான் கேப்டன். இப்போ இது போக 27 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஷிப் க்ரூ மெம்பர்ஸ். ஸோ வந்து இது வந்து அப்படியே போகுது. போகும்போது அந்த கிக்லியோ ஐலாண்டுன்னு ஒரு இருக்குது, அது இட்டாலி பக்கத்தில் இருக்குது. இட்டாலியில் தான் இருக்குது. இட்டாலி பக்கத்தில் ஒரு கிக்லியோ ஐலாண்ட் இருக்குது, டைரியன்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இவங்க போகும்போது ஆக்சுவலாக அந்த ஐலாண்டை விட்டு இங்கே இப்படி போகணும். ஆனால் அவங்க வந்து ஐலாண்ட் கிட்ட போகிறாங்க. கேப்டன் வந்து சொல்லிடுறாரு, நம்ம சேல் சல்யூட் பண்ணிடலாம்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அவங்க கிட்ட இந்த ஐலாண்ட்காக நம்ம சேல் சல்யூட் பண்ணணும், அந்த ஐலாண்ட் கிட்டேயே போங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ரே நம்மளும் ஐலாண்ட் கிட்ட போகலான்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது அவங்க வந்து 1500 அடியில் தான் அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த லேண்ட்லேருந்து இங்கே வரணும். பட் அவங்க வந்து 1500 அடிக்கு மேலேயே உள்ளே போய் போகிறாங்க. ஏன்னா அவங்க மிஸ்கம்யூனிகேஷனால. அவர் வந்து சொல்கிறார், அவர் மித்தவங்களாம் வேறவங்க லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஏன்னா இந்தோனேஷியன் லாங்குவேஜ் எனக்கு அந்த வேறு லாங்குவேஜ் புரியலன்னு சொல்கிறார். ஸோ அந்த சின்ன மிஸ்கம்யூனிகேஷன்னால இன்னைக்கு கொஞ்சம் உள்ளே போகிறாங்க 200 அடிக்கு. ஸோ உள்ளே போகும்போது அவங்க வந்து செயல்பே சொல்லிட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே உள்ளே போகிறது. ஹார்ன் அடிச்சுக்கிட்டே அந்த ஷிப் கிட்ட, அந்த ஐலாண்ட் கிட்ட போகிறது. முழு கப்பலும் தெரிகிற மாதிரி போகிறது. ஸோ இதுதான் செயல்பே சொல்லிட்டு மேக்ஸிமம் அது வந்து ஹார்ன் அடிச்சுப்பாங்க வந்துடல, பட் அப்படியே அந்த ஐலாண்ட் கிட்டே போவாங்க. இதுதான் செயல்பே சொல்லிவிட்டு. அவர் வந்து அப்படியே போகும்போது அப்படியே உள்ளே போயிட்டாங்க, கிட்டத்தட்ட போயிட்டாங்க இந்த ஐலாண்ட் கிட்ட. அப்படியே திரும்ப பார்க்குறாங்க. இப்போ ஒரு 20 டிகிரியில் திருப்பிடுறாங்க. திரும்பும் போது கீழே அடி நின்னாச்சுன்னு ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோன்னே ஒரு பாறை ஓட்டை போட்டு உள்ளே ஓடிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாகுது. அப்படியே செகண்ட் தேர்ட் ஃபோர்த் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் வரும்போது ஃபுல் எலக்ட்ரிசிட்டி, எல்லா இன்ஜின் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுது. ஷட் டவுன் ஆனாலே அவங்க பயந்துடுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க, ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துடுறாங்க. பயந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னாச்சுங்க உடனே அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை இல்லை இந்த கப்பல் எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஒன்றுமே கவலைப்பட வேணான்னு சொல்கிறாரு. கோஸ்ட் கார்டு வந்து ஏதாச்சும் கேட்குறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லை உங்கள் கப்பல் உங்கள் கையில் தான் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவரும் சொல்கிறாரு, ஆமாம் இந்த கப்பல் எங்கள் கையில் தான் இருக்குது, ஒன்றும் ஒரி பண்ணி தேவையில்ல, இந்த கப்பல் எங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ சொல்லும் போது அதுக்கப்புறம் ஃபோர்த் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து இது இவ்வளோதான்ட்ட நம்ம கதையும் முடிஞ்சிருச்சு, இவங்க பொய் சொல்கிறாங்க. அப்படியே வந்து நான் 5:00 மணி 8:00 மணிக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் லைஃப் போட் இருக்குது, அந்த சின்ன போட், அந்த போட்லேருந்து தான் அவங்களால தப்பிக்க முடியாது. ஸோ அதனால அந்த போட்கிட்ட போய் நின்றுடுறாங்க. அப்படியே அவங்க வந்து சொல்கிறாங்க, யாருமே கவலைப்பட வேணாம், இந்த கப்பல் எங்கள் கையில் தான் இருக்குன்னு திருப்பி கவலை சொல்கிறாங்க. இந்த கோஸ்ட் கார்டியாவில் இருக்கிற க்ரூ ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து திருப்பி சொன்னும் போது அதுக்கப்புறம் நீ
ஒன்பது 54 இது இந்த ஓட்டை ஆகி உள்ள வந்துடுது. 10:39 இந்த கப்பல் எங்க கையை விட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே அந்த கேப்டன் இருக்கார்ல அவர்தான் முக்கியமா போய் ஃபர்ஸ்ட் போட்ல உட்காந்துக்கிறாரு. அப்படியே பாதியா சாஞ்சிருச்சு அந்த பக்கம். நிறைய பேர் அந்த சாஞ்சும் போது இந்த கப்பல் நேர்கூரையில வந்து நின்றுகிட்டாங்க. நின்றுகிட்டோம் 31 பேர் செத்துறாங்க. 27 பேர் வந்து பேசஞ்சர், 5 பேர் வந்து க்ரூ மெம்பர்ஸ் உங்களாம் செத்துறாங்க. சில பேர் லிஃப்ட்லயே மாட்டி செத்துருக்காங்க. சில பேர் கீழே இருக்க லைஃப் போட் எல்லாம் சிக்கி அதுல நடுவுல மாட்டி செத்து போயிட்டாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி டவுன் ஆன எல்லாருமே அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே செத்துட்டாங்க. ஸோ இதுதான் கோஸ்ட் கார்டுனியா. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டனோட தப்புடான் அவர் தான் வந்து தப்பு தப்பாக சொல்கிறார். அவரோட செல்ஃபிஷ் தனத்துக்காக இவ்வளோ இந்த 31 பேர் செத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த கோஸ்ட் கார்டு வந்து இவரை போய் திட்டுறாரு. அப்புறம் இவங்க வந்து நான் 2012 செப்டம்பர் அந்த இந்த கப்பல் கவுந்துருது. அதுக்கப்புறம் 2014 இந்த கப்பலை திருப்பி எடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 2000 டன் ஆஃப் இது எடுத்துருக்காங்க, இந்த ஃபியூவல். ஏன் ஃபியூவல் எடுக்கிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க அக்வாட்டிக் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் அந்த ரிவர்லாம் ஜாயின் ஆகும்ல. ஸோ அதனால அந்த ரிவரோட கலந்துடும். ஸோ அதனால வெரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு. ஈவன் நீங்க 2013-14 நீங்க பார்த்துருக்கலாம் நியூஸ்ல. ஸோ இது வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சுப்பை வச்சு அது மேல கயிறை வச்சு இழுத்து இந்த சுப்பை போய் அதில் நிப்பாட்டிக்கலான்னு பார்த்துருக்காங்க. ஸோ பக்கத்துல இருக்க குட்டி குட்டி கப்பலை வச்சு அதை இழுத்துட்டே போயிருக்கலான்னு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸ் சக்சஸ் ஆகுது. இது வந்து 1.5 மாசமா இந்த கப்பலை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் $470 மில்லியன் வந்து கேட்குறாங்க பேங்க் கிட்ட. ஸோ இது வந்து அந்த கப்பல் இருக்கிற குரூ மெம்பர்ஸு ஆஃபீஸர்ஸ்க்கு இவருங்களுக்குலாம் அந்த தண்டனை கொடுக்குறாங்க. ஓ செல்ஃபிஸ் தானத்துக்காக தான் இப்படியாச்சுன்னு சொல்லி அவங்க ஆஃபீஸருக்கு வந்து 2 வருஷம் ஜெயில் தண்டனையும், அதுக்கப்புறம் இவருக்கு வந்து 7 வருஷம் ஜெயில் தண்டனையும் தராங்க இந்த குரூ மெம்பர்ஸ்க்கு. இதுதான் கோஸ்ட் கான்க்ரோடியா. இதுதான் கதை. இது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது, தெரியலன்னா மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், இது என்னன்னு போட்டோவை பார்க்க வந்து இது என்னது ஆப்போசிட்டா கவுந்திருக்கே, இது வந்து ஆக்சுவலா ஓட்டு போடுது அந்த பக்கம் தானே லெஃப்ட் சைடு தானே, பட் இது வந்து ரைட் சைடுல கவுந்திருக்கே, இந்த டவுட் வரும். ஏன்னா அந்த கப்பல் வந்து மேக்சிமம் ஓட்டு போட்டுறது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சோடனே அவங்க டேர்ன் பண்ண பார்த்திருக்காங்க. டர்ன் பண்ணனே கீழே இருக்க லைஃப் ஜாக்கெட்ஸ் அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி மெசேஜ் அந்த கப்பல் அதெல்லாம் சேர்ந்து அங்கே அடைச்சி அப்படியே கவுந்துருச்சு. ஆஃப் சைடில் அந்த பக்கம் கவுந்துக்குச்சு. ஸோ அதனால தான் அந்த கப்பல் வந்து ரைட் சைடு கவுந்துக்குச்சு. இதுதான் மேக்சிமம் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். கப்பலத்தில் பெரிய கப்பல் இல்லை, இதுவும் ஒரு கப்பல். மேக்சிமம் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஃப்ளைட்டில் ஷிப்ஸில் இதுலலாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து சேஃப்டி மெசேஜ் சொல்லி தருவாங்க. ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி போடுறது, லைஃப் ஜாக்கெட் எப்படி போடுறது, இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி தான் ஷிப்புக்கும் சொல்லி தருவாங்க. ஷிப்புக்கு வந்து சொல்லி தருவாங்க அந்த ஷிப் க்ரூ மெம்பர்ஸ். ஆனால் இதில் வந்து சொல்லி தரலாம்தான். ஸோ இதுதான் பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் இதுதான் கோஸ்ட் கான்க்ரோடியா. இதுதான் ஷிப் கதை. இது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது, தெரியலன்னா மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பை. பீ சேஃப். Oui.